Hello viewers, welcome to my channel Homestyle Tasty Cooking. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அரபியட்டா பென்னா ஒயிட் சீஸ் பாஸ்தா வீட்டு முறையில எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு இத்தாலியன் ஃபுட். நிறைய சீஸ் விரும்பறவங்க இத நல்லா டேஸ்டியா சாப்பிடுவாங்க. க்ரீமியா டேஸ்டியா. வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல என்ன எடுத்திருக்கோம்னா மிஸ்ரல்லா சீஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து ஆர்டினரி சீஸ் தான், அது கியூப் சீஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து கியூப் பட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலின் எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்னை பாஸ்தா எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மக்ருனி எடுத்திருக்கிறோம். அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எடுத்திருக்கிறோம். குடைமிளகாயை வந்து பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கோம். அது மூணு கலர்ல எடுத்துருக்கணும், ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி அந்த கலர் கலரா இருந்தா விரும்பி சாப்பிடுவாங்கனால சிவப்பு மஞ்சள் பச்சை மூணு நிறத்துல எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயத்தால் எடுத்திருக்கோம். வெங்காயத்தால் வந்து மேல வந்து அழகுபடுத்துறதுக்கோசம் எடுத்திருக்கோம். ஒரு கப் பால் எடுத்திருக்கோம். அந்த பால் வந்து காய்ச்சன பாலா இருக்கலாம், இல்ல காய்ச்சாத பாலாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு எடுத்திருக்கோம். பூண்டை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். மைதா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அப்புறம் வெள்ளை வெங்காயத்தை எடுத்திருக்கோம். ஒரே ஒரு வெங்காயம் தான், அதையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல போனீங்கன்னா உப்பு எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு நீங்க சேர்த்துக்கிறதுக்கோசம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் பெப்பர் நுணுக்கின பெப்பர் எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் ஏன் மில்கி மிஸ்டில் வாங்கியிருக்கணும்னா அது வந்து பட்டர்லேருந்து சீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால வந்து அது நல்லாயிருக்குமேன்னு அதை மில்கி மிஸ்ட் வாங்கியிருக்கிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. இப்போ பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 50 கிராம் பட்டரை வந்து போட போகிறேன். கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பட்டரை வந்து நான் போடுறது பாருங்கள். பட்டர் நல்லா கரைஞ்சோடனே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே வந்து சைட் பை சைடாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து போட்டிருக்கேன், வச்சுருக்கேன். தண்ணி என்னென்னா நம்ம வந்து சாதம் அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி உலைய கொதிக்க வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பாஸ்தா வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பட்டர் 2 பீஸ் போட்டுட்டேன். நீங்கள் ஆயிலை கூட விடலாம், பட்டர் விடலாம், இல்லை கீ கூட விடலாம். ஏன் எதுக்கோசரம் நான் வந்து தண்ணியில் வந்து பட்டர் போட்டிருக்கேன்னா அது பாஸ்தா வேகும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம பண்ணுறது. எப்படி பிரியாணி செய்யும்போது அரிசியில் அரிசியோட அரிசி ஒட்டாமல் இருக்கணுமோ அது மாதிரி தான் இதுவும். இப்போ பாருங்கள் பட்டர் இந்த சைடில் பாருங்கள், பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன்னு, அந்த 10 பூண்டில் பாதி பூண்டை வந்து இதுக்கு போடுறேன் நான். இந்த பட்டர் கரைஞ்சோன்னா பூண்டை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பூண்டு நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நான் வதக்கிக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தோடனே இப்போ நான் வந்து வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வெங்காயம் பிடிக்காதவங்க வெங்காயத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் போடுறேன் பாருங்க, ஒரு வெங்காயம் அது வெள்ளை வெங்காயம் தான், அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பீஸை தான் நான் போடுறேன் நான். அது பாருங்க நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கார்ன் ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து போட போறேன். ஸ்வீட் கார்னோட இப்போ கேப்சிகம் சொல்றேன், பெல் பெப்பர் சொல்றோம் இல்லைங்களா, அது மூணு நேரத்தில் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, அதையும் இதோட போட போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குறேன். எங்ககிட்ட ப்ரொக்கோலின் இருக்கிறனால நாங்கள் ப்ரொக்கோலின் ஆட் பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது காய் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் குடைமிளகாய் பட்டர் போட்டிருக்கோம், அதோட ப்ரொக்கோலி போட்டிருக்கோம். ப்ரொக்கோலி போட்டு அது நல்லா வந்து பதத்துக்கு வந்துருச்சு, தேவையான அளவு வதங்கிருச்சு. வதங்கினோடனே நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு சால்ட்டு போட போகிறோம். பாருங்கள் இந்த பதம் இருந்தால் போதும், கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து அதில் வந்து சீஸில் வந்து உப்பு இருக்கிறனால கொஞ்சமாக வந்து உப்பு போட்டால் போதும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் பாருங்கள் பெனி பாஸ்தா வந்து நல்லா கொதி நிலைக்கு வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நிலைக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும் பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்கள், கட் பண்ணால் அது கட் பண்ணுற அளவுக்கு வரணும்.
இந்த மாதிரி இருக்கும். இந்த நிலைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை வந்து வடிகட்ட போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் நிறுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதை வந்து அதே பாத்திரத்துலேயே நாங்கள் வந்து பாஸ்தா செய்யலான்ட்ருக்கோம். ஏன்னா வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அளவுக்கு நாங்கள் செய்கிறனால இந்த சின்ன பாத்திரத்தில் செய்ய முடியாது. அது பெரிய அகலமான பாத்திரத்தில் செய்கிறனால இந்த பெண்ணை பாஸ்தா வந்து வேகிற கிண்ணத்துலேயே நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ அந்த பாத்திரத்தை நாங்கள் வச்சிட்டோம். இந்த பாத்திரம் நல்லா வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து பட்டர் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டரை வந்து 50 கிராம் பட்டர் அப்படியே போடுறோம். போட்டு அது நல்லா கரையை விட்டோன்னு இப்போ எதுக்கு இது பண்ணுறோன்னா, ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். அந்த சாஸ் செஞ்சு அந்த வெஜிடபிள்லாம் அதில் போட்டுட்டு தான் அப்புறமேல் வந்து பாஸ்தாவை அதில் இது பண்ண போகிறோம். பாத்திரம் அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நல்லது கலர் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டர் நல்லா கரைஞ்சோன்னே இந்த எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பார்த்திங்களா, பாதி அளவு பூண்டை வந்து இதில் போய் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்க பூண்டை அப்படியே வந்து நாங்கள் போடுறோம். அந்த பூண்டையும் இதோட வந்து இந்த பூண்டையும் நாங்கள் அதோட வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ வந்து மைதா போட போகிறோம். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கினோன்னு மைதாவும் அதோட மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது பால் வந்து ஊற்ற போகிறோம். பால் எடுத்து வச்சுருக்குறோம். நான் ஒரு கப்பு போதும்னு சொன்னேன், ஆனால் வந்து சீஸ் நிறைய ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாலையும் ரெண்டு கப்பு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது பாருங்கள், பக்கத்துலேயே வந்து எங்கள் குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு வேகுது. சாப்பாடில் பருப்பும் கேரட்டும் போட்டு வேக வச்சுருக்குறோம். என்னடா அது, குழந்தைக்கு போய் பருப்பு சாதம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து பாஸ்தா செய்கிறீங்களே, ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய சீஸ் இருக்கிறனால இப்போ ஒபிசிட்டி ஆகிடுமேனு நாங்கள் பயந்துட்டு கொடுக்கல. அவன் பெரியவன் ஆனோன்னு அவன் வளர்ந்து கேட்குறப்ப அவனுக்கு இதை கொடுக்கலான்னு நாங்கள் விட்டுட்டோம். ஒயிட் சாஸ் பாருங்கள், ஒயிட் சாஸ் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். பட்டர் பூண்டு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மைதா கொடுத்துருக்கோம், மில்க்கு கொடுத்துருக்கோம். அது க்ரீமியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள், பதம் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இதோட சீஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, சீஸ் போட்டு விஸ்கரில் எப்படி விஸ்க் பண்ணுறோம் பாருங்கள், நல்லா க்ரீமி பதத்துக்கு வரணும். ஒயிட் கலரில் க்ரீமி பதத்துக்கு வரணும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பும் சிம்மில் வச்சுக்கணும். சீஸ் பார்த்தீங்களா, அது பாருங்கள், க்ரீமியாக சீஸியாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நம்மளாம் சாப்பிட்றப்பெல்லாம் எப்படி வரும், அப்படியே சீஸு இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்துங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பதம் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், பெப்பர் ஆட் பண்ணுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுறோம் பாருங்கள். சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து கலராக உங்களுக்கு மேலே அப்படியே காமிக்கும் பாருங்கள். கொஞ்சம் காரமாக அப்படியே தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு வெங்காயத்தால் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோன்னு, இப்போ வந்து ஹிப்பி நூடுல்ஸ் வாங்குகிறோம், அதுலேயும் பாஸ்தாலேயும் போடுற அந்த சீக்ரெட் இது போடுறது. இதை வந்து இதோட டேஸ்ட் ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஹோட்டல் பதத்துக்கு வரணும், அந்த டேஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, வெறும் வந்து ஒயிட்டு சாஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா அதை போடாமல் கூட விட்டுறலாம். பாருங்கள் அதோட பாருங்கள் கலர் ஃப்ளேவர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் சாஸில் போட்டோன்னே அதை டேஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒரு மாதிரி ஹோட்டல் பதத்துக்கு வந்துடும், ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்துடும் நமக்கு. பாருங்கள், இதான் அதோட சீக்ரெட்டு. கிளறிட்டே இருக்கிறோம் பாருங்க. இப்போ வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, உடைமிளகாய், ஸ்வீட் கார்னு, ப்ரொக்கோலி எல்லாத்தையும் வந்து அதோட கலக்கிறோம். ஸ்வீட் சாஸில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கே சாப்பிடணும் போல தோணும் இல்லைங்களா. இன்னும் வந்து
அந்த பதத்துக்கு வரட்டும் கொஞ்சம் பாருங்க. பாஸ்தா போடலை, பாஸ்தா போட்டோடனே அதோட லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்கள் பாஸ்தா வேக வச்சோம் இல்லைங்களா, வேக வச்சதை நல்லா வடிச்சிட்டோம். வடித்தோடனே திரும்பவும் அது வந்து நல்லா குழஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கோசரம் பச்சை தண்ணியில் மறுபடியும் அதை கழுவிட்டோம். கழுவிட்டு அது மேலே என்ன பண்ணியிருக்கோம், நல்லா கீ ஊற்றிருக்கோம். கீ ஊற்றுனோன்னு பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து அந்த கலவையோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க. அப்படியே ஒயிட் கலரில் எப்படி நல்லா இருக்கு பாருங்க, உதிரி உதிரியாக வருது பாருங்க. பாருங்க ஃபைனல் டச்சுக்காக மில்கி மிஸ்டோட மெஸ்ரல்லா போடுறோம் பாருங்க. சீஸு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, க்ரீமியாக நல்லா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க பாஸ்தா எப்படி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சீஸ் எல்லாம் போட்டு இதில் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பாருங்கள் க்ரீமியாக எப்படி இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். இதே மாதிரி முறையில் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க, கொடுத்துட்டு என்ன நீங்கள் குறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் உங்களோட குறையை வந்து நான் நிவர்த்தி செய்வேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்களும் செஞ்ச முறையும் எனக்கும் சொல்லுங்கள், இப்படி செஞ்சால் நான் இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி பையனோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய பேரனோடது. அந்த லிங்க்கையும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுலேருந்து நான் நிறையா வந்து போடுறதையும் நீங்கள் விரும்பி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இத்துடன் முடிச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.